இந்த பல் தேய்க்கிறது வந்து நம்ம நாகரிகமாகி போச்சு. இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாகரிகமாக இருக்கிறது. ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு அந்த காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பல் தேய்க்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று வலியுறுத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமமாகிவிடும் என்று நான் அஞ்சவில்லை என்று சொன்னால், என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாகிவிடும் என்று நான் அஞ்சவில்லை என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் பல் துலக்குமாறு கட்டளையிட்டிருப்பேன் என்று சொல்கிறாங்கன்றாங்க. நம்ம வந்து என்ன செய்கிறோம், காலையில் பல் தேய்ப்போம் ஒரு தடவை, அல்லது வந்து நைட்டுக்கு சில பேர் வந்து நைட்டில் படுக்கும்போது ஒரு தடவை பல் தேய்ப்பாங்க. இந்த ரெண்டு தடவை தான் அதிகபட்சம் தேய்ப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சிரமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்னு சொன்னால், நான் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் பல் தேய்க்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பல்லுடைய இந்த தூய்மை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதாவது மனிதனுக்கு ஆரோக்கிய கேடாகிறதுக்கு இந்த வாய்ப்பகுதியை தான் மிக மிக காரணமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த பல் தூய்மை இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈறுகள் பாதிக்கப்படும், அதில் பாக்டீரியாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாக்டீரியாக்கள் வரும்போது நம்முடைய வாய்கள் புண்ணாகுவதற்கு, அல்லது அந்த பாக்டீரியாக்களுடைய தாக்கம் நம்முடைய தலைப்பகுதியில் உள்ள திசுக்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு நிறைய தாக்கங்கள் இருக்கின்ற காரணத்தினால தான் பல் தேய்ப்பதை வந்து இஸ்லாம் வந்து அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறது. இன்றைய நவீன மருத்துவமும் அந்த விஷயத்தை ஒத்துக்கொள்கிறது. அப்போ அது மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த அளவுக்கு வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கா, பல் தேய்க்கிற பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஜும்மா நாள் இருக்கிறத, ஜும்மாவுடைய நாள், மற்ற நாள் நீ குளிக்கிறீர்களோ இல்லையோ, தண்ணீர் இருந்தால் அடிக்கடி குளிக்கணும், அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. தண்ணீர் இல்லாத ஒரு பகுதியில் இருக்குதுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமையாவது குளித்துக் கொள்ளுங்கள், வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாவது என்ன செய்யுங்க, குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதையும் அந்தளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை குளிப்பதை பற்றி அதாவது எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, பருவமடைந்த ஒவ்வொருவருத்தருக்கும் வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமை என்று ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. பருவமடைந்த ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, அந்த வெள்ளிக்கிழமை நாளில் பல் துலக்குவதும் இருக்கும் என்று சொன்னால் நறுமணங்களை பூசிக்கொள்வதும் கட்டாய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு, அதாவது அன்றாடம் வந்து காலையில் எழுவது, தன்னுடைய உழு செய்வது, சுத்தம் செய்து கொள்வது, அது மாதிரி பல் துலக்குவது, குளிப்பது, இப்படி அனைத்து அம்சங்களும் இஸ்லாத்தில் ஒரு மார்க்க கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து அதாவது வழிபாடு மட்டும் சொன்ன மார்க்கம் அல்ல, இது வாழ்க்கையை சொல்லித்தந்த மார்க்கம். ஒரு மனிதன் காலையில் பிறப்பது, காலையில் எழுவது முதல் இரவு தூங்கச் செல்வது வரை அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னது போன்று நாம் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னது போன்று செய்தோம் என்று சொன்னால் அனைத்தும் நன்மையாக மாறிவிடும். அந்தளவுக்கு வந்து அனைத்து அசைவுகளும் இங்கே மார்க்கமாக அமலாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் அன்பிற்குரியவர்களே. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்குவாங்க. இரவில் தூங்கிட்டு பின்னாடி ஒரு நேரத்தில் தகச்ச தொழுகைக்காண்டி எந்திரிப்பாங்க. இரவில் தூங்கிவிட்டு தகச்ச தொழுகை, இரவு நேர தொழுகைக்காண்டி எந்திரிப்பாங்க. அப்படி எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் அப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, பல் துலக்கிக் கொள்வார்கள் என்று நாம் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பல் துலக்குவது என்பதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அந்தளவுக்கு வலியுறுத்திருக்காங்கன்னா, அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு தூய்மையான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் சில பேரை பார்த்தோம்னு சொன்னால் பக்கத்தில் நிற்க முடியாது. அந்தளவுக்கு வந்து இந்த நாகாசாகி ஹிரோஷிமா அணுகுண்ட விட ரொம்ப மோசமான வாடகையெல்லாம் வரும். அந்தளவுக்குலாம் சில பேர் இருப்பாங்க, சும்மா உடம்புல சென்றடிச்சிட்டு சதுரசாக போயிட்டு இருப்பாங்களோ, அங்கே தூய்மைன்ற ஒன்று இருக்காது, பக்கத்தில் நிற்க முடியாது, பேச முடியாது, அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து தொழுகையில் வந்து பல் துலக்குவதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அந்தளவுக்கு வலியுறுத்திருக்கான்னு சொன்னால், தொழுகையில் நாம் யாரோடு பேசுகிறோம், தொழுகையில் நாம் நிற்கிறோம்னு சொன்னால் யாரோடு பேச போகிறோம், அல்லாஹுவோடு நாம் உரையாடுகிறோம். தொழுகையில் யாரோடு உரையாடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுவோடு உரையாடுகிறோம். நாம் வந்து கம்பெனியில் ஒரு மேனேஜரை சந்திக்க போகிறோம்னு சொன்னால், ஒரு பெரிய ஆளை சந்திக்க போகிறோம்னு சொன்னால், எப்படி குளிச்சு கிழிச்சு பல் தேய்ச்சி அழகாக நீட்டாக வந்து டெஸ்ட் பண்ணி கோட் சூட் போட்டு அந்த வாசனை திரவிகளை பூசிக்கிட்டு அவர் பக்கத்தில் போய் நாம் நின்று பேசுவோமோ, இதுக்கே ஒரு சாதாரண மனிதரை சந்திப்பதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொன்னால், நாம் தொழுகையில் அல்லாஹ்வை சந்திக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாம் எப்படி எந்தளவுக்கு தூய்மையாக இருக்கணும். அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அந்தளவுக்கு வந்து பல் தேய்ப்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஸ்வாக் பண்ணுவதை, குச்சி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த மிஸ்வாக் பண்ணுவதை வந்து அடிக்கடி செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த பல் துவக்கக்கூடிய அந்த தூய்மையை சுண்ணாவை வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள், செயல்படுத்தி சென்றிருக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆயிஷா ரலீலா அவங்க அவர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறப்பு நேரத்தில், நோய்வாய்ப்பட்டு இறப்பு நேரத்தில் என்னுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரர் அப்து ரஹ்மான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்களை சந்திக்க வந்தார்கள். வரும்போது அப்து ரஹ்மானுடைய பாக்கெட்டில் மிஸ்வாக் குச்சி இருந்தது. அந்த மிஸ்வாக்கினுடைய அந்த குச்சியினுடைய பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பார்வை செலுத்தினார்கள். அதை நான் குறிப்பாக வந்து கொண்டு அல்லாஹ் தூதரிடத்தில் அந்த குச்சி அவர் அப்து ரஹ்மான் அந்த குச்சியை வாங்கி என்னுடைய வாயில் அல்லாஹ் அவர்கள் அந்த நேரத்திலும் மிக அழகாக
பல் துளைக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நாம் பார்க்கிறோம்னு சொன்னால், அப்போ இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த அளவுக்கு தூய்மை வலியுறுத்தி சென்ற மார்க்கத்தில் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆரோக்கியம் விஷயத்தில், தூய்மை விஷயத்தில், நம்முடைய செயல் சார்ந்த விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருத்தரும் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் சோதரர்களே.